அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் பக்கராவிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவின் மீதும் இன்னும் அந்த மறுமையின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். இன்றைக்கு மக்களை பார்க்கின்றோம், நான் தன்னுடைய உறவுக்காரர்களை பார்க்கின்றோம். நாம் கஷ்டப்படுகும் போது உதவி செய்திருப்பார்கள், நாம் சிரமத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு பிரச்சனையும் வந்துச்சுன்னு சொன்னான், ஏதாவது ஒரு காரணம் வந்துச்சுன்னு சொன்னான், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த செய்த அந்த உதவியை, அவர்கள் செய்த அந்த தர்மத்தை சொல்லி காட்டி விடுவார்கள், சொல்லி விடுவார்கள். இன்னும் எந்த அளவு இருக்கு என்று சொன்னால், நான் உனக்கு இந்த உதவி செஞ்சனே, கொஞ்சமாவது நன்றி இருக்குதா? இன்னும் பலர் இருப்பார்கள், பலருடைய மத்தியிலும் பலர் இருக்கக்கூடிய அந்த சபையிலும் அவர்கள் செய்த அந்த உதவியை அப்படியே சொல்லி காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் உனக்கு அதை அன்னைக்கு செய்யாட்டி உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீர்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அப்படி செய்தாங்கன்னா, அவர்கள் செய்த தர்மத்தை இப்படி சொல்லி காண்பிச்சாங்கன்னா, அவர்கள் செய்த தர்மத்தை சொல்லி காண்பித்து தொல்லை தந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உதாரணம் கூறுகின்றான். அவர்களுக்கு உதாரணம் கூறுகின்றான். என்ன உதாரணம் தெரியுமா? அவர்கள் செய்த தர்மம் பயனளிக்காது என்பதை புரிய வைக்கும் வகையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உதாரணம் காட்டுகின்றான். அதாவது, ஒரு வழுக்கு பாறை இருக்கின்றது, அதன் மேல் தூசி படிந்திருக்கிறது, மண் படிந்திருக்கிறது. ஆனால் அது மாதிரியான நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலையை தருகிறான். அந்தோடைய மலையின் மேலே, அந்த வழுக்கு பாறை மேலே மழை விழுந்ததும் மேலே ஒன்றுமில்லாமல் அப்படியே அழிந்து போய்விடுகின்றது. எல்லாம் அந்த வழுக்கு பாறையில் வந்து விடுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. நாம் நாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகணும். செய்த தர்மத்தை சொல்லி காட்டியவனுக்கு உதாரணத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் கொஞ்சம் நினச்சி பாருங்க. நாம் உதவி செஞ்சும் பிரயோஜனம் இருக்குதா? நாம் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியும் பிரயோஜனம் இருக்குதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த வழுக்கு பாறை மேலே படிஞ்சிருக்கல அந்த மண், அப்படியே மழை விழுந்ததும் அங்கே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சுத்தமாக க்ளீனாக எல்லாம் கழுவிட்டு வந்துடுச்சு. நீங்கள் அங்கே எதுவுமே இல்லையே அந்த வழுக்கு பாறை மேலே. அது மாதிரி தான், நீங்கள் செய்த தர்மத்தை நீங்கள் சொல்லி காட்டினால், சொல்லி காண்பித்து நீங்கள் தொல்லை கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒன்றுமே இல்லாமல் கழுவுன மாதிரி ஆயிடும். அங்கே தர்மங்கள் எதுவுமே நிலைக்காது, அங்கு நன்மைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் செய்த தர்மத்தை, நீங்கள் செய்த உதவியை ஒருபோதும் சொல்லி காட்டாதீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவிலே உபதேசம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் தெரியுமா செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவாங்க? யார் தெரியுமா செய்த உதவியை இன்னும் மக்களுக்கு, அவர்கள் சிரமப்படுகின்ற நேரத்தில் உதவி செஞ்சுட்டு பிறகு ஒரு சூழ்நிலையின் காரணமாக சொல்லி காட்டுறாங்க இல்லையா? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்றும் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அந்த தர்மம் நிலைக்காதும் என்றும் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நம்பிக்கை கொண்டோர் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நம்முடைய உறவினர்களுக்கு கருணை காட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும், இன்னும் ஏழைகளுக்கு கருணை காட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும், இன்னும் சிரமப்படுவர்களின் மீது நாம் நிறைய கருணை காட்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பிறருக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். அப்போ அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு எல்லாம் நிறைவேறிடுமே, அல்லாஹுடைய அருள் மிகப்பெரியதாக இருக்குமே,
அது நமக்கு இன்னும் பர்க்கத்தை அதிகரித்து கொடுக்குமே. நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் பிறருக்காக கருணையோடு ஒரு ரூபாய் செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக நமக்கு திருப்பி கொடுப்பானே இன்ஷா அல்லாஹ். நாம் நிலையான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். நாம் செய்த தர்மத்தை சொல்லி காட்டாமல், அப்படிப்பட்ட தர்மத்தை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். சொல்லி காட்டக்கூடிய தர்மம் எதற்கு? அது கொடுக்காமலே இருந்துடலாமே. நாம் தர்மத்தையும் செஞ்சுட்டு சொல்லியும் காமிச்சதா ஃபாயதா இருக்குதா? இல்லை, நாம் தர்மமும் செய்ய வேண்டும், அதை சொல்லி காட்டாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தர்மத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் நம்முடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இன்னும் முதியவர்களுக்கு, இன்னும் சிரமப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், நாம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக உதவி செய்யக்கூடிய மக்களாக நமக்கு கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். இன்னும் நீங்கள் இந்த பயானை லைக் செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் லைக் செய்யுங்கள். இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும்.